வணக்கம் நண்பர்களே பஜாஜை வரைக்கும் வந்து தொடர்ந்து என்எஸ் மேலே தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆர்எஸ்ஸை கண்டுக்காமல் தண்ணி தெளித்து விட்ட மாதிரி இருந்தாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸில் பெரிய ஒரு அப்டேட் வந்து வரப்போகுது ஸோ அந்த ஃபேடு பைக்ஸ் பிடிச்ச பிரியர்களுக்கு பல்சர் பிரியர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்து செம்மையான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் இதை தாண்டி வந்து நானூறு சிசி செக்மெண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு மாடல் அதாவது வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கொரிலா அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து வரப்போகுது ஹிமாலயன் கொரிலா ரெண்டுமே வந்து சேம் இன்ஜின் தான் வச்சுக்கோங்களேன் பட் ஹிமாலயனுக்கும் இந்த கொரிலாக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்கு ஹண்டரோட அடுத்த மாடலா தான் கொரில்லா வந்து வரப்போகுது ஸோ என்னென்ன மாறுபடுது அப்படிங்கறத பற்றியும் அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ட்ரையம்ப் வந்து பஜாஜ் கூட டைஅப் வச்ச பிறகு வரிசையாக மாடல்ஸே இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க ஆல்ரெடியே ஸ்பீடு இருக்கு ஸ்க்ராம்ல இருக்கு அந்த வரிசையில இன்னொரு மாடலையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வரப்போறாங்க ஸோ இந்த பிக் பைக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் என்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்எஸ்சில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு ஒன் சிக்ஸ்டி இருக்கு டூ ஹண்ட்ரட் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் வந்து போயிட்டாங்க அந்த ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னோட தான் ஞாபகத்துக்கு வருது ரீசெண்டாக தான் பஜாஜ் வந்து என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜி பைக்கு வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க அந்த பைக்கோட ஃபஸ்ட் ரைடுக்கு வந்து நம்மளை வந்து பூனைக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க பூனை போயிட்டு அந்த வண்டியை நான் வந்து ஃபுல்லாக சிட்டியில் வந்து ரைட் பண்ணி பார்த்தேன் ஸோ அந்த வண்டி எப்படி இருக்குது என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவசியம் போயிட்டு வந்து பாருங்கள் இப்போ என்எஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எவாலுவேஷன் பெருசாக வந்துருக்கு பட் ஆர் ஆக்டாஸை பொறுத்த வரைக்கும் லான்ச் பண்ணதுலேருந்து மேஜர் அப்டேட் எதுவுமே கொடுக்காம அதே பழைய டிசைனோட தான் பல வருஷம் வந்து ஓட்டிட்டாங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்ல சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி என்எஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு வந்து போச்சு அதேமாதிரி இந்த ஆர்எஸும் பார்த்திங்க அப்படின்னா நானூறு சிசிக்கு வந்து போக போகுது ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரடை இந்தியாவில் அடுத்து வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதையும் பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் டிசைன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டோட்டலாக அப்படின்னா முன்னாடி இருந்த ஆர்எஸ் டூ வந்து நல்ல அக்ரஸிவாக தான் வந்து இருக்கும் வந்திருக்கும் இப்போ ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பான டிசைனாக மாறி இருக்குது இன்னும் கொஞ்சம் யாரோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அசலரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம டாப் ஸ்பீடெலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து போகலாம் ஒரு காற்றை கிழிச்சிக்கிட்டு நம்ம வந்து போகிற மாதிரி வந்திருக்கும் ஸோ அதனால் டிசைன் எலமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து மாறி இருக்குது அதே மாதிரி கிராஃபிக்ஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க இப்போ வந்து இது வந்து ஆர்எஸோட அடுத்த வேரியன்ட் அப்படின்னே நமக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது தெரியாது நமக்கு பார்த்தோம்னா ஸோ தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாக கிராஃபிக்ஸ் வந்து மாற்றிட்டாங்க அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் ஆர்எஸில் பார்க்காத நியூ கலர்ஸை ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி பஜாஜ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைடிங் ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒரு லோவாக தான் வந்து ஹேண்டில் பார் வந்து பொசிஷன் வந்து பண்ணியிருக்காங்க ரியர் செட்டு ஃபுட் பேக்ஸ் தான் நமக்கு வந்து இருக்குது பட் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இருந்தாலும் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட விட ஆர்எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ரிலாக்ஸ்டாக வந்து நம்மளால் வந்து ரைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து மாறி இருக்கு டிசைன் வந்து ஓவராலாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இதை தாண்டி இன்ஜின் அப்படிங்கிறப்ப சேம் தான் டொமினாரில் இருக்குது அதே இன்ஜின் தான் நமக்கு வந்து நாற்பது பிஎஸ் பவரையும் முப்பத்தஞ்சு என்்கு ப்ரொடியூஸ் பண்ணும் பட் கியர் ரேஷியோஸ் வந்து நமக்கு வந்து மாறலாம் அதனால் இனிஷியலாகவே அந்த ஸ்டார்டிங் பிக்கப் அப்படிங்கிறது ஏன்னா இது நானூறு சிசி அப்படிங்கிறதுனால என்எஸ் மாதிரியே பார்த்திங்கன்னா இதுலையும் வந்து இந்த இனிஷியலாக நமக்கு வந்து பவர் அண்ட் பிக்கப் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ என்ன ஃபோர் ஹண்ட்ரில் கொடுத்தாங்கள அதே ஃபீச்சர்ஸ் இதுலேயும் வந்து வரும் ரைட் பை ஒயர் டெக்னாலஜி நமக்கு வந்து வரும் ஃபுல்லாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ரூமெண்டல் கன்சோல் அதில் நமக்கு வந்து கனெக்டிவிட்டி ஃபியூச்சர்லாம் வந்து வரும் இதை தாண்டி பார்க்குறப்ப நமக்கு வந்து ஸ்லிப் அன் அசஸ் க்ளச்சு அதே மாதிரி நமக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துருவாங்க அடுத்து நமக்கு வந்து ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு ஆல்ரெடி இருந்த ஹார்ட் ஒர்க்ஸ் தான் அப்படியே வரப்போகுது யூஎஸ்சி ஃபோக்கு மோனோ ஷாக்கு நமக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு டிஸ்க் வந்து வரும் அதே எம்எம் தான் டிஸ்க் சைஸ்லாம் பெருசாக இன்க்ரீஸ் பண்ணல முந்நூற்றி இருபது எம்எம் இரநூத்தி முப்பது எம்எம் வந்து வரப்போகுது டிவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ ஹார்ட் எல்லாமே வந்து நமக்கு வந்து அதேதான் தான் வந்து வரப்போகுது பட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அந்த வண்டியில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் வண்டியை நல்லா ஷார்ப்பாக வந்து மாற்றிருக்காங்க மெயினாக ப்ரைஸ் பாயிண்ட்ல திரும்ப பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் டாப்பில் வந்து நிற்கிறாங்க இப்போ என்எஸ்ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு இப்போ வரப்போகிற ஆரஸும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ப்ரைஸில் வந்து விற்பனைக்கு வந்து வரும்

அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொரிலா ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஹிமாலயன் அது வந்து ஒரு ஒரு பணம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஹிமாலயன் வந்து வாங்குவாங்க அட்வென்ச்சர் ஒரு ஆஃப் ரோட்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு அதே பேஸ் பண்ணி தான் வந்து கொரிலா வந்துருக்கு இப்போ இதுக்கும் இதுக்கும் என்னென்ன வித்தியாசம் ஒரு அஞ்சு சேஞ்ச் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் வந்து டிசைன் வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகுது அட்வென் அதாவது வந்து ஒரு ஹிமாலயன் அப்படிங்கிறப்போ ஒரு அட்வென்ச்சர் லுக் வந்துருக்கும் கார்ட்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் நல்லா அக்ரெஸிவாக இருக்கும் ஸ்போர்ட்டியாக வந்துருக்கும் பட் கொரிலா பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து ஒரு ரோட் ஷர் லுக்கில் தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஹாலி டேவிடனில் எக்ஸ்போ ஃபார்ட்டி வந்து வந்துச்சு அது மாதிரி ஹீரோவில் வந்து மேவிரிக்லாம் வந்து வந்துச்சு ஸோ ஹீரோ மேவ்ரிக் அப்படிங்கிறப்ப நம்ம ஆல்ரெடி மேவிரிக் வந்து ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது வண்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேவிரிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ வந்து பாருங்க ஸோ மேவ்ரிக் ஹார்லி டேவிட்சன் இந்த மாதிரி பிராண்டு கூட வந்து போட்டி போடுற மாதிரி வந்து ஒரு ரோட் ஷோராக தான் பார்த்திங்க அப்படின்னா கொரிலா வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட்டு அந்த சேஸிஸே வந்து இப்போ ஹிமாலயனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பேனியர்ஸு சேண்டல் பேகு பின்னாடி வந்து ரேக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் ரோடு டூரிங் ஏற்ற எல்லா விஷயங்களும் வர மாதிரி ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பட் வந்து கொரிலாவில் அந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கல முழுக்க முழுக்க நம்ம வந்து சிட்டியில் வந்து கம்யூட் ஏற்ற மாதிரி தான் கொரீலா வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் வந்து ஹார்ட்வேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் வந்து சஸ்பென்ஷன் வந்து லாங் ட்ராவல் சஸ்பென்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க டயரோட சைஸ் வந்து பெருசாக வந்திருக்கும் பட் இந்த வண்டி கொரிலாவில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் நார்மலாக சிட்டியில் வந்து ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து ஹிமாலயனில் நமக்கு வந்து யூஎஸ்டி வந்து வரும் இதில் வந்து யூஎஸ்டி வந்து வராது டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் நமக்கு வந்து டயர்ஸும் பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு பதினேழு இன்ச்சுங்கிறப்ப நம்ம டெய்லி சிட்டியில் ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து ஒரு லைட் வெயிட் மாடலாக தான் வந்து இருக்க போகுது ஹிமாலயன் அளவுக்கு வந்து ஹெவியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஒரு ஹிமாலயனுக்கும் ஹண்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாலயன் அப்படிங்கிறப்ப அது நார்மலாக சிட்டியில் ரைட் பண்ண கொஞ்சம் டஃபாக தான் வந்துருக்கும் ஒரு நார்மலாக ஈஸியாக கட்டடி நம்மளால் வந்து ஓட்ட முடியாது ஹிமாலயன் பட் ஹண்டரை வந்து லைட் ஒரு குழந்த மாதிரி நம்ம வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணலாம் ஃபன் ரைடு கிடைக்கும் ஈஸியாக மற்ற பிராண்ட் பைக் கட்டடிச்சு ஓட்ட முடியும் அதே மாதிரி தான் வந்து இந்த வரப்போகுது அடுத்த விஷயம் ஃபைனலாக பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஹிமாலயன் அளவுக்கு வந்து பிரைஸ் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து கோட் பண்ணல ஸோ ஹிமாலயனை விட ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கம்மியான விலையில வர மாதிரி தான் ஒரு ரெண்டு இருபது டு ரெண்டு நாற்பது அந்த ப்ரைஸில் வர மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொரிலா வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ ஹண்டரை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய பைக்கான ஃபீல் வந்து வரணும் இன்னும் கொஞ்சம் பல்கியாக வந்து இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த கொரில்லா பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும் அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா ட்ரயம்ப் வந்து த்ரக்ஸ்டன் அப்படிங்கிற இன்னொரு பைக் மாடலாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ட்ரயம்ப் வந்து பஜாஜ் கூட டைப் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்க வந்து ஒரு பீரியடிக்காக வந்து மாடல்ஸாக லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த வகையில் வந்து ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இருக்குது ஸ்கிரம்பர் வந்து இதை தாண்டி அடுத்தது வந்து த்ரக்ஸ்டன் வந்து வரப்போகுது இதுக்கும் அந்த ஸ்பீடுக்கும் என்ன சேஞ்ச் அப்படின்னா டிசைன் மட்டும் வந்து சேஞ்ச் ஆகுது ஸ்பீட் ஃபோர் மாதிரி தான் இதுவும் இருக்க போகுது பட் முன்னாடி வந்து அந்த பிகினிங் ஃபேரிங் வந்து கொடுக்குறாங்க ஒரு செமி ஃபேட் மாடலாக தான் வந்து வரப்போகுது ஒரு கஃபே ரேசர் ஸ்டைலில் வந்து கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி ட்ரைம்பில் வந்து ட்ரிபிள் ஆர் ஆர் பைக் இருக்கும் ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா டிசைன் அலமெண்ட்டை மட்டும் நமக்கு வந்து மாற்றிருக்காங்க மாதிரி வண்டியோட அந்த ஃபேரிங் ஆட் ஆகிறதுனால நமக்கு வந்து கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி வந்து இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அதே தான் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது சிசி லிக்விட் கூல்டு இன்ஜின் முப்பத்தொம்பது புள்ளி அஞ்சு பிரேக் ஆஸ் பவரையும் முப்பத்தி ஏழு அஞ்சு எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொட்யூஸ் பண்ணும் ஆர் ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து வரும் நியூவல் சேனல் ஏபிஎஸ் நமக்கு வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஸ்பீட் ஃபோர் என்ன இருக்கோ அதே ஹார்டுவேர்ஸ் அதே ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாடலே வந்து கொடுக்கப் போறாங்க பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கறப்ப ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் ஸ்க்ராம்ப்ளரு அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த கஃபரேசர் மாடல் வந்து ஒரு இந்த ட்ரெக்ஷன் வந்து வரப்போகுது அப்போ வந்து ரெண்டு அறுவதுல இருந்து ரெண்டு எண்பது வரைக்கும் வந்து நம்ம வந்து ப்ரைஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டாக தான் பாத்தீங்கன்னா அந்த த்ரக்ஷனை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க நன்றி